கிராமங்களை வெள்ளம் எப்படி தாக்கியது என்ற சிசிடிவியின் பதற வைக்கும் காட்சிகள். ஆய்வாளர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இத்தனை நாட்கள் கடந்தும் பேரழிவு பாதிப்பில் இருந்து மீள முடியாத மக்கள். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை. கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கரை சூரல்மலை கிராமங்களில் கடந்த மாதம் 30ஆம் தேதி அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு கடும் வெள்ளமும் ஏற்பட்டது. இதுல 2 கிராமங்களும் முற்றிலுமே அழுந்தி போயிடுச்சு. இந்த நிலையில தான் கடந்த 30ஆம் தேதி 2 கிராமங்களையும் வெள்ளம் எப்படி தாக்கியது என்பது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி திடுக்கிட வைத்துள்ளது. கேரளாவில் கனமழையின் காரணமா நிலச்சரிவு ஏற்பட்டு இதில் முண்டக்கை கிராமம் முழுவதுமே அழிந்த நிலையில் சூரல்மலை கிராமம் கடும் பாதிப்பை சந்தித்தது. மேலும் நிலச்சரிவு வெள்ளத்தில் 1000க்கும் அதிகமானோர் சிக்கினாங்க. இதுல 400க்கும் அதிகமானவங்க பலியானாங்க. இந்த நிலையில 100க்கும் அதிகமானவர்களின் நிலை என்ன என்றே இதுவரை தெரியல. மேலும் நிலச்சரிவில் சிக்கிய ஏராளமானவர்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கேரள அரசின் கணக்குப்படி பார்த்தா கூட நிலச்சரிவில் சிக்கி பலியானவங்க 225 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. 119 பேரின் டிஎன்ஏ முடிவுகள் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில அதனை வைத்து அடையாளம் காணும் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் 119 பேரின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. தற்பொழுது முண்டக்கரை சூரல்மலையில் முதற்கட்ட மீட்பு பணி முடிவடைந்த நிலையில் புனர்வாழ்வு நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. வயநாட்டில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனா 29ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு மேல் திடீரென அதீத வேகத்தில் கடையில் பாயும் வெள்ளம் அங்கிருந்து அனைத்து பொருட்களையும் அடித்து செல்வது சிசிடிவி காட்சிகளின் மூலம் தெரிகிறது. சூரல்மலை பகுதியில் இருந்த ஒரு கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவியில் தான் இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. பாறைகளும் திடீரென வந்து விழுந்ததால் கடையின் சுவர்கள் உடைவது அந்த காட்சியில் தெளிவாக தெரிகிறது. அங்கு இருந்த பூனையும் இறுதி நொடியில் தப்ப முயல்கிறது. இந்த பதிவும் அதில் இருக்கிறது. கடந்த மாதம் 29ஆம் தேதி இரவு வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பூஞ்சேரி மட்டம் என்ற கிராமத்தில் தொடங்கிய நிலச்சரிவு சூரல்மலை முண்டக்கை ஆகிய பகுதிகளை நிலக்குலைய செய்தது. இந்த இயற்கை பேரிடரில் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களை பதற வைக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது இந்த நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு 5 நபர்கள் அடங்கிய வல்லுநர் குழுவை கேரள மாநில அரசு நியமித்தது. நிலச்சரிவு காரணம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீண்டும் மக்கள் வாழ சாத்தியம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டி அந்த குழுவுக்கு முக்கிய பணியா கொடுக்கப்பட்டிருக்கு. மூத்த ஆய்வாளர் ஜான் மித்தாய் தலைமையில் கடந்த 3 நாட்களா வல்லுநர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. நிலச்சரிவின் தீவிரத்தன்மை மற்றும் புவியியல் ரீதியா தற்பொழுது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் குறித்து தீவிர ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை தயார் செஞ்சிருக்காங்க. முழுமையா அடித்து செல்லப்பட்ட பூஞ்சரி மட்டம் பகுதியில் இனி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா மாறியிருப்பதை கண்டறிந்து உறுதி செஞ்சிருக்காங்க. செய்தியாளர்களிடம் ஆய்வாளர் ஜான் மத்தாய் தெரிவித்தது,
நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பு இந்த பகுதியில் பெய்த அதிகபட்ச மழையே இவ்வளவு பேரிடரை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் மண் சரிவு ஏற்பட்டு அதனுடன் பாறைகள், மரங்கள் மற்றும் அதிகபட்ச வெள்ள ஓட்டம் ஒன்றிணைந்ததுதான் இந்த பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நிலச்சரிவு ஏற்பட்ட பூஞ்சரி மட்டம் பகுதியில் எஞ்சிய வீடுகளில் மக்கள் வசிப்பதற்கு உகந்தது அல்ல. அதே வேளையில் சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவுக்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய வீடுகளில் மக்கள் வசிப்பதால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இது குறித்து இடைக்கால அறிக்கை சில தினங்களில் கேரள அரசிடம் சமர்ப்பிக்கிறோம் என தெரிவித்திருக்கிறது அந்த குழு. மண்ணுக்குள் புதைந்த மனித உடல் பாகங்களை அழுகிய நிலையில் மீட்டு வருகின்றனர். நிலச்சரிவு ஏற்பட்டு இத்தனை நாட்கள் கடந்தும் அது ஏற்படுத்தியிருக்கும் பேரழிவு பாதிப்பிலிருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை. ஜெயச்சந்திரன், கோல்டன் டைமண்ட்ஸ், நவ் அட் பாலிகட்னை.